أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சார்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரசியலமைப்பை பாதுகாப்போம் மாபெரும் ஒற்றுமை பேரணி மற்றும் அணிவகுப்பு நிகழ்ச்சி காவல்துறையின் பல தடைகளை தாண்டி இப்பொழுது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தானதாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வருடந்தோறும் ஒற்றுமை அணிவகுப்பை தொடர்ச்சியாக நடத்தி வந்து கொண்டிருக்கின்றது கடந்த காலங்களிலே சுதந்திர தின அணிவகுப்பு என்ற பெயரிலே நாம் நடத்தி வந்து கொண்டிருந்தோம் அதன் தொடர்ச்சியாக பிப்ரவரி 17 பாப்புலர் ஃப்ரண்ட் தினத்தை முன்னிட்டு ஒற்றுமை பேரணி மற்றும் அணிவகுப்பு நிகழ்ச்சி கடந்த பல வருடங்களாக நாம் நடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம் அதேபோன்று இந்த ஒற்றுமை பேரணி மற்றும் அணிவகுப்பு நிகழ்ச்சி என்பது ஒரு முக்கியமான விஷயத்தை முன்வைத்து தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மக்களாட்சியை பாதுகாப்போம் அதற்காக நாம் ஒன்றுபடுவோம் அதற்காகத்தான் இந்த அணிவகுப்பு என்ற செய்தியை முன்வைத்துத்தான் இந்த ஒற்றுமை பேரணி மற்றும் அணிவகுப்பு நிகழ்ச்சி இப்பொழுது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மக்களாட்சி என்பது மக்களுக்கான ஆட்சி மக்கள் நலனுக்கான ஆட்சி மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் மக்களின் நலன்களையும் பாதுகாப்பதற்கான ஆட்சி மக்களுடைய அடிப்படை உரிமைகளை நிலைநாட்டுவதற்கான ஆட்சி அரசியலமைப்பு சாசன சட்டம் வழங்கிய அத்தனை விஷயங்களையும் நடைமுறைப்படுத்துவதற்கான ஆட்சி இதுதான் மக்களாட்சியினுடைய அடிப்படையான தத்துவம் ஆனால் இங்கு இருக்கக்கூடிய இந்தியாவுடைய சூழ்நிலையில் ஆளக்கூடிய சங்கப்பரிவார பாசிச பாஜக அரசு மக்களாட்சியை இன்று தவறாக பயன்படுத்தி மக்களுக்கு எதிரான ஆட்சியாக நடத்தி கொண்டிருப்பதை அதனுடைய கஷ்டத்தை நாம் எல்லாம் அனுபவித்து வருகின்றோம் இது ஒரு கார்பரேட் ஏகாதிபத்திய சக்திகளுக்கான ஆட்சி பெரு முதலாளிகளுக்கான ஒரு ஆட்சி மக்களுடைய நலன்களை உறிஞ்சக்கூடிய ஒரு ஆட்சி என்ற அடிப்படையில் இன்று இந்திய தேசம் மக்களாட்சி தத்துவத்தை மாற்றிய ஒரு நிலையில் பாஜக ஆட்சி செய்து கொண்டிருப்பதை நாம் எல்லாம் நன்கு அறிவோம் இந்த ஸ்லோகனை முன்வைத்துத்தான் இந்த கோஷத்தை முன்வைத்துத்தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தேசம் தழுவிய ஒரு பிரச்சார இயக்கத்தை துவங்கி இருக்கின்றது மக்களாட்சியை பாதுகாப்போம் என்ற பிரச்சார இயக்கம் அந்த பிரச்சார இயக்கத்தினுடைய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் தமிழகத்திலே 5 மாவட்டங்களிலே முதல் கட்டமாக நாம் ஒற்றுமை பேரணி மற்றும் அணிவகுப்பு பொதுக்கூட்டத்தை திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கின்றோம் கடந்த 6ஆம் தேதி தாம்பரத்திலும் சேலத்திலும் இதே போன்ற ஒற்றுமை பேரணி மற்றும் அணிவகுப்பு நிகழ்ச்சிக்கு தமிழக அரசு தடை விதித்தது காவல்துறையின் மூலமாக இதே போன்று இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியும் ஒரு முழுமைப்படுத்தப்படாமல் பல நெருக்கடிகளை தாண்டித்தான் இந்த நிகழ்ச்சியும் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்ற செய்தியை மக்களாகிய நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களாட்சியை பாதுகாப்போம் என்று கூறுவது ஒரு குற்றமா மக்களை ஒன்றுபடுத்துவோம் தேசத்திற்காக ஒன்றிணைவோம் என்று சொல்வது ஒரு குற்றமா இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்ல விஷயங்கள் இல்லையா என்று நாம் கேட்கக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு கூட முழுமையான அனுமதியை கொடுக்காமல் தமிழக அரசும் காவல்துறையும் இன்று அலைக்கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்ற செய்தியை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் தமிழக அரசும் காவல்துறையும் பல்வேறு சூழ்ச்சிகளை செய்தார்கள் இறைவன் ஒரு சூழ்ச்சியை செய்தால் அந்த இறைவனுடைய சூழ்ச்சியின் அடிப்படையில் வேறு ஒரு கோணத்திலே இந்த ஒற்றுமை பேரணியும் அணிவகுப்பும் பொதுக்கூட்டத்தையும் இறைவனுடைய நாட்டத்தின் அடிப்படையில் அல்லாஹ் இங்கு நடத்தி கொண்டிருக்கின்றார் அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் சகோதரர்களே எத்தனை நபர்கள் தடுத்தாலும் எத்தனை தடைகளை தமிழக அரசும் காவல்துறையும் ஏற்படுத்தினாலும் நடத்த வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்தோம் என்றால் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியிருக்கின்றான் ஆனால் நாங்கள் ஜனநாயகத்தை கட்டுப்பட்டவர்கள் அரசியலமைப்பு சாசன சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் கட்டுப்படாமல் இருப்பதற்கு நாங்கள் ஒன்றும் தேச துரோக
காரணம் இருக்கின்றீர்கள். என்ன காரணம் என்று நீங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் நாங்கள் தான் மக்கள், மக்கள் தான் அரசர்கள் என்பதுதான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை. ஏன் எங்களுக்கு அனுமதி தரவில்லை? 80% மேற்பட்ட வாக்கு வங்கிகளை வாங்கிக் கொண்டு, முஸ்லீம்களுடைய வாக்கு வங்கிகளை வாங்கிக் கொண்டுதானே ஆட்சி கட்டணியில் அமர்ந்திருக்கிறீர்கள். சிறைவாசியுடைய விஷயத்திலே 700 சிறை கைதிகளை விடுதலை செய்வதாக தமிழக அரசு அறிவித்திருக்கின்றது. அதிலே ஒரு முஸ்லீம் கூட இல்லை. நாங்கள் சிறுபான்மையின் காவலர்கள், சமூக நீதிக்கான அரசு, நாங்கள் வந்தால் விடியல் வந்துவிடும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்திருக்கிறேன். ஏன் விடுதலை செய்யவில்லை? ஏன்பா விடுதலை செய்யணும் சொல்லி சட்டத்துறை அமைச்சர்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நிறைய நெருக்கடி மத்திய அரசு கொடுக்குறாமா, கவர்னர் என்ன செய்யறாமா, சிறை கைதிகளை விடுதலை செய்யறதுக்கு நிறைய நெருக்கடி கொடுத்துக்கிட்டுமா? இதே தவறைத்தானே அதிமுக அரசு செய்தது. தமிழகத்தினுடைய அத்தனை கண்ணியத்தையும் அடகு வைத்த காரணத்தினாலதானே அதிமுகவை இருந்தனம் தெரியாமல் தமிழக மக்கள் உடைத்தறிந்திருக்கின்றார்கள் என்பதை திமுக அரசு விலகிக் கொள்ள வேண்டும். நாங்கள் எதிர்பார்ப்பது நெஞ்சை நிமிர்த்திய அரசு, நியாயத்திற்கான அரசு, நீதிக்கான அரசு, மக்களின் உரிமைகளை கொடுப்பதற்கான அரசு. சமூக நீதி அரசு என்றால் என்ன? இருக்கக்கூடிய உரிமைகளை பறிப்பதா சமூக நீதி? இல்லவே இல்லை. உரிமைகளை கொடுத்து பாதுகாப்பதை திமுக அரசு சமூக நீதியை பேண வேண்டும் என்று இந்த வருடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அன்பானவர்களே, என்ன நடக்கின்றது? திராவிட மாடல், திராவிட மாடல் அரசு என்று இந்த திமுக அரசு சொல்லிக் கொண்டிருக்கின்றது அல்லவா? அந்த திராவிட மாடல் அரசு என்ன செய்கின்றது தெரியுமா? ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியில போய் திமுக மினிஸ்டர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் திராவிட மாடல் அரசா? இதுதான் திராவிட மாடலா? நாங்கள் கேட்கின்றோம். ஆர்எஸ்எஸ் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். முஸ்லீம் சமூகம் நடத்தக்கூடிய இது போன்ற தேச நலன் காக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி மறுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இதுதான் திராவிட மாடல் அரசா? இதே ஒற்றுமை பேரணி அணிவகுப்பு மேற்கு வங்கத்திலே சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது, ராஜஸ்தானிலே சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் தமிழகத்திலே சிறப்பான முறையிலே நடத்தப்பட வேண்டிய மிக உன்னதமான கோரிக்கைகளை முன்வைத்து நடத்தப்படக்கூடிய இந்த போன்ற நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி மறுக்கின்றீர்களே, இதுதான் திராவிட மாடல் அரசா? நாங்கள் கேட்கின்றோம். ஸ்டாலின் அவர்களை பார்த்து, தமிழக முதல்வரை பார்த்து கேட்கின்றோம். எங்களுக்கு உரிமை இருக்கின்றது, நீங்கள் அனைவருக்குமான முதல்வர், ஏன் எங்களுக்கு மறுக்கின்றீர்கள்? கேட்டா உளவுத்துறை என்ன சொல்றாங்க தெரியுமா? பாலிசியா முடிவு பண்ணிட்டோம். என்னது இது போன்ற யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கிட்டு நடந்து வர்றதுல பாலிசியா முடிவு பண்ணி இனிமே நடத்த விட மாட்டோம் சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்களா? கன்னியாகுமரியில ஆர்எஸ்எஸ் கைவர்கள், தேச துரோகிகள் யூனிஃபார்ம் போட்டு நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி கொடுக்கின்றீர்கள். பாப்புலர் ஃப்ரண்ட் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிக்கு ஏன் பாலிசி என்று சொல்கின்றீர்கள்? தமிழகத்திலே அப்படி ஒரு பாலிசி இருக்கின்றதா? கடந்த காலங்களிலே திமுகவுடைய மாநாட்டிலே அணிவகுப்பு நடத்தவில்லையா? மதிமுகவுடைய மாநாட்டிலே அணிவகுப்பு நடத்தவில்லையா? இவற்றையெல்லாம் நாம் கேள்வியாக கேட்கின்றோம் தமிழக அரசை பார்த்து. இப்பொழுது மட்டும் ஏன் பாலிசி? சரி, பாலிசியா முடிவெடுக்கணும்னா ஏதாவது இரண்டாவது கோஷத்தை முன் வச்சு நிகழ்ச்சி நடத்துறா? நீங்க சொல்றது ஏதாவது ஒத்துக்கிறலாம். தேசத்தை காக்க வேண்டும், மக்களாட்சியை காக்க வேண்டும், மக்களை ஒன்றுபடுத்த வேண்டும் சொல்லி நம்ம நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு ஏன் தடை விதிக்கின்றீர்கள்? அதைத்தான் நாங்கள் இந்த அரசை பார்த்து கேட்கின்றோம், காவல்துறையை பார்த்து கேட்கின்றோம், உளவுத்துறையை பார்த்து கேட்கின்றோம். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கின்றோம். வெறுமனே உளவுத்துறை கொடுக்கக்கூடிய தகவலை மட்டும் வைத்துக் கொண்டு பாலிசி முடிவுகளை ஒருபோதும் நீங்கள் எடுக்காதீர்கள். நடைமுறையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? தமிழகத்திலே பிணத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றான் சிங்க பரிவார பாசிஸ்ட். லாவண்யா பிரச்சனையாக இருக்கட்டும், மேலும் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், பிணத்தை வைத்து அரசியல் செய்து மக்களை பிரித்துக் கொண்டிருக்கின்றான். இதை தடுப்பதற்கு உங்களால் முடிகின்றதா? ஆட்டுக்குட்டி அண்ணாமலையை கூட உங்களால் கட்டுப்படுத்த முடியலையே. ஆட்டுக்குட்டி அண்ணாமலையில அவன் எப்ப மோடியா வந்தாலும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் அவர்களை எப்படி மண்டியில செய்ய வேண்டும் என்ற ஸ்ட்ராட்டஜி, பாலிசி எல்லாமே பாப்புலர் ஃப்ரெண்டுக்கு தெரியும். என்ன தெரியுமா? தமிழகத்தில் ஒற்றுமையை வலியுறுத்தி நிகழ்ச்சிகளில் வந்து ஆதரவு கொடுக்கணும். பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய ஆட்டுக்குட்டி அண்ணாமலை போன்ற ஒரு நிகழ்ச்சியை தடை செய்யுங்க. அது உங்களுடைய விருப்பம், எங்களுடைய உரிமைகளை
கொடுங்கள் என்றுதான் சொல்கின்றோம். உங்களுடைய பாலிசி எல்லாம் ஒரு காலத்திலே மாற்றப்படும். ஏற்றியில் எழுதப்பட்டு வைத்திருக்கக்கூடிய பாராளுமன்ற சட்டங்களையே மாற்றக்கூடிய சக்தி மக்களாக எங்களிடம் இருக்கின்றது. உங்களுடைய பாலிசி எல்லாம் இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவிலே மாற்றி இதே புதுக்கோட்டையிலே பிரம்மாண்டமான அணிவகுப்போடு கூடிய பொதுக்கூட்டத்தை பாப்புலர் ஃபண்ட் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலே மகத்துவம் என்று கொடுத்திருக்கிறோம். நாம் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக முட்டுக்கட்டை போடுவதனால் நாங்கள் பின்வாங்கக்கூடியவர்கள் அல்ல. அடிக்க அடிக்க வந்து எப்படி எம்பி எம்பி குதிக்குமோ அதே போன்று எங்களை முடக்க முடக்க நாங்கள் எரிமலையாக வீண் கொண்டு எழுந்து கொண்டே இருப்போம். அந்த அடிப்படையிலே திமுக அரசு தமிழகத்திலே ஒரு நீதி நிலைநாட்ட வேண்டும். இது போன்ற ஜனநாயக படுகொலையை செய்யக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டு இது போன்ற அநீதிகள் தொடரும் பட்சத்திலே பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா ஜனநாயக அடிப்படையிலே மிகப்பெரிய மக்கள் திறன் போராட்டம் மூலமாக இந்த உரிமையை மீட்டெடுக்கும் மீட்டெடுக்கும். அதுவரை எனது தொண்டர்களும் மக்களும் தொடர்ந்து போராடுவார்கள் போராடுவார்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றார் ஒன்றுபடுவோம் உறுதியேற்போம் வெற்றி பெறுவோம் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிர வாழ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.